हलो व्यूवर्स வணக்கம் பாமா குப்புசாமி இன்னைக்கு காலிஃப்ளவர் கொடமளகா கிரேவி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் 1 பச்சை மிளகாய் 4 நம்பர் இந்த மாதிரி இது வந்து நான் சுத்தமா விதை எடுத்துட்டேன் காரம் அடிக்கணும்னு ஒரு ரெண்டு தான் போட முடியும் அதனால இந்த இதே மாதிரி ஒரு 4 நம்பர் கட் பண்ணி சுத்தமா எடுத்துட்டேன் பாருங்க காரம் அந்த விதையே இருக்காது பாருங்க இந்த மாதிரி அளவு பச்சை மிளகாய் நான் சுத்தமா விதை எடுத்துட்டேன் பாருங்க காரம் அடிக்கும் நமக்கு வயித்து வலிக்கும் போடுங்க உங்களுக்கு பிடிச்சனா முழுசாவும் போட்டுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்து கசகசா ஊற வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு 40 கிராம் இருக்கும் தேங்காய் 2 துண்டு இஞ்சி பூண்டு 2 தக்காளி வதக்கிறதுக்கு இதெல்லாம் தக்காளி புதினா பட்ட லவங்கம் சோம்பு ஏலக்கா காலிஃப்ளவர் கொடமளகா தக்காளி மஞ்சள் தூள் உப்பு தேவையானது வாங்க கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இத அரைச்சுக்கணும் மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறோம் முந்திரி தேங்காய் கசகசா அரைச்சிட்டு வந்தோம் மிக்ஸில பச்சை மிளகாய் வெங்காயம் அரைச்சது இஞ்சி பூண்டு இப்போ சமைக்கலாம் பாருங்க எல்லாம் போட்டு வதக்கலாம் பாருங்க காலிஃப்ளவர் கொடமளகா கிரேவி எப்படி பண்றது பார்க்கலாம் எண்ணெய் 5 ஸ்பூன் ஊத்துறேன் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் காலிஃப்ளவர் போடலாங்க காலிஃப்ளவர் கொடமளகா தக்காளி ரெண்டு பொடி பண்ணது வதக்கலாம் பாருங்க தேவையானது தக்காளி அப்பதான் நல்லா வதங்கும் இஞ்சி பூண்டு புழுது போட்டுக்கலாங்க புதினா போட்டுக்கேன் பாருங்க மஞ்சப்பொடி போடலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி அரைச்சிருக்கோம் பாருங்க முந்திரி தேங்காய் கசகசா அரைச்சது மிக்ஸில குழம்பு பாருங்க இந்த பதத்துக்கு கலக்கி வச்சிருக்கேன் இப்போ குக்கர் மூடிடலாம் இப்போ வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க அதுக்கு தேவையானது வெண்டைக்காய் 1/2 கிலோ கரம் மசாலா சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பவுடர் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கிட்டு ஒரு மிக்ஸில் ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் உப்பு கார்ன் ஃப்ளவர் கடல மாவு மிளகாய் பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது வெண்டைக்காய் வறுவலுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஆனியன் 1 தாங்க சின்னதா இஞ்சி பூண்டுங்க 1/2 ஸ்பூன் பொடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு கரம் மசாலா சோம்பு பட்டை லவங்கம் 2 ஏலக்காய் 2 மிளகாய் தூள் 1 ஸ்பூன்
corn flour 1 spoon. கல்லம் மாவு 2 ஸ்பூன்ங்க இப்போ எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாங்க பண்ணிருக்கேன் கத்திரிக்காக்குள்ள நம்ம வச்சு செய்வோம் இல்லீங்களா அதே பொரிக்கலாம் நல்லா இருக்கும் हलो विवेश पारेंगे एल्ला मसाला इनमार एल्ला कलंदुटो उल्ले वेच्चु स्टप पन्नी इप्पो एन्नैल तवाल वेच्चु नम्म वरुवल पन्नलाम चिन्नदा ओन्नोन्ना पोडलाम वेच्चु पन्नुंगा பாருங்க ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப எடுத்துறலாம் பாருங்க வியூவர்ஸ் காலிஃப்ளவர் கொடமலகா கிரேவி சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாதத்துக்கு நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் கொடமலகா கிரேவி வெண்டைக்காய் வறுவல் இதுக்கு தோதா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ